இந்த ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வருக 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 என்று வரவேற்றுக்கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் நம்மோடு இருக்கிறது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி நான் கருத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் கருத்துக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இந்த நாளின் செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கும் உள்ள ஒருவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன் இஸ்ரவேலின் பயணங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் படித்துக்கொண்டு வருகிறோம் இந்த நாளின் செய்தி என் தலைப்பு என்னவென்று சொன்னால் ஜேக்கப் டு இஸ்ரேல் யாக்கோபு இருந்து இஸ்ரவேல் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகிறோம் இரண்டு சகோதரர்கள் அவருடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து போட்டு சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஒருவன் மதிக்காதபடி இன்னொருத்தன இடத்துலேயே அவன் கொடுத்து வாக்கு பண்ணினான் புத்திர பாகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அண்ணனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு தாயினுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது என்ன யோசிக்கிறான் என்று சொன்னால் நான் என்ன செய்வது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது நான் ஒருவேளை இன்னும் பாவத்திலேயே இருக்க போகிறேனா என்னை துரத்தி கொண்டே இருக்க போகிறார்களா தேவனை ஆஸ்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி பெரிய ஒரு கேள்விக்குறியோடு அங்கே காணப்படுகிறார் யாக்கோபு எப்படி இஸ்ரவேலாய் மாறுகிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேத வாக்கிங் மூலியமாக நாம் படிக்கப் போகிறோம் படிப்பதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்து ஜெப செய்வோம் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரே நிரல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவரும் எல்லாவற்றையும் முன் குறித்து அறிந்து நேர்த்தியாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறக்கானு சொல்லுகிறோம் நாங்கள் பாவிகள் சுவாமி குற்றங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஒரு சிறு பூச்சி ஆண்டு நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆனால் எங்களை இம்மட்டும் வரையே எங்களுடைய நாசிரியிலே சுவாசத்தை வைத்து அதற்கான நன்றி செலுத்துகிறோம் அப்படியே வேதத்தை எங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசும்படியா ஏசும் முடிச்சோம் நல்லப்பிதாவே ஆமே ஆமேன் இதனாலே யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் இதை இரண்டு பாகமாக நாம் பார்க்க போகிறோம் தேவன் யாக்கோபை தொடும் பொழுது அவன் பாவியாய் காணப்படுகிறான் தன் சகோதரனை ஏமாற்றினவனாக தன் தகப்பனை ஏமாற்றினவனாக நான் போகிற இடம் எங்கே என்று தெரியாது அவன் போகிறவனாக காணப்படுகிறான் ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை உங்களுடைய உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆகவும் இருபத்தி எட்டு ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஹியர் த ஜேர்னி ஆஃப் ஜேக்கப்ஸ் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்கையில் நீ காணானிய பெண்ணுடைய காணானுடைய குமார்த்திகள் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்படுகிறதையும் ஏசா கண்டதினாலும் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்க அண்ணனுக்கு நியூஸ் போகுது உன் தம்பி இங்கே இருக்க மாட்டான்ப்பா ஓட போகிறான் பதான ஆறாமுக்கு ஓட போகிறான் அவங்க இங்கே பொண்ணெடுக்காதபடி அங்கே தே தூர தேசத்துக்கு போய் அவங்க சொந்த காலத்தில் போய் பொண்ணெடுக்கும்படி அவங்க அப்பா அவன் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் தெளிவாக ஏசாவுக்கு அறிவிக்கப்படுகிறது ஏஷா பின்னாடியே துரத்திட்டு வர உடனே கொல்லாமல் விட மாட்டேன்டா இன்றைக்கி அநேக நேரங்களிலே நம்முடைய சகோதரருக்குள்ளாக பிரச்சனைகள் வருகிறது நம்முடைய சகோதரருக்குள்ளாக போராட்டங்கள் வருகிறது வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் சகோதரருக்கும் எதிராக நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் பார் இனிமேலே உன்னுடைய ச உன்னுடைய சந்ததியை நான் கருவறுக்காமல் விடமாட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறோம் யாக்கோபு பயத்தோடு அங்கிருந்து கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது தன்னுடைய அண்ணனுடைய தன் தன்னுடைய அன்னடத்திலிருந்து தன் உயிரை காப்பாற்றி கொள்ளும்படியாக யாக்கோபு அங்கிருந்து கடந்து செல்கிறான் அப்படி கடந்து போகும் பொழுது ஒரு இடத்துக்கு போகிறாரு காடான இடம் அந்த காட்டுக்குள்ளாக போனதுக்கப்புறம் தனியாக போகிறாரு லீசன் டு மீ கேர்ஃபுல்லி தனியாக போகிறாரு தனியாக போய் என்ன பண்ணுறது ஒரு மேப்பு கிடையாது கூகுள் மேப் கிடையாது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேப் அது இருக்கா அதுவும் கிடையாது அவன் பாட்டுக்கு போகிறாரு வெறும் ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது அவங்க அப்பா சொன்னது எங்கள் தான் ஆறாமல்னு ஒரு இடம் இருக்குப்பா அங்கே போப்பா அங்கே போய் நீ சேஃப்டி ஆயிடு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மாற்றம் எடுத்துக்கிட்டு யாக்கும் அங்கேருந்து கிளம்பி வராரு அப்படி கிளம்பி வரும் பொழுது இருட்டாயிருது இதுக்கு மேலே போக முடியாது சரி இங்கே தங்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கல்லை தன்னுடைய தலைக்கு அணையாக எடுத்து வைத்து கொண்டு அவன் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் வசனங்கள் பதினொன்று முதல் பதினொன்று பத்தொன்பது வரை நீங்களும் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஒரு வசனத்தை வாசிப்போம் பன்னிரெண்டாவது வசனம் அங்கே அவன் ஒரு சொப்பனங் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவத்துதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் கண்பானா தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒருவேளை தவறு செய்து கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் தேவனை இனிமேல் நாம் பார்க்கக்கூடாது தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய முகத்தை காண்பிக்க கூடாது என்று கடந்து செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் அப்படி நம்மை விட்டு விடுவதில்லை கர்த்த நம்மை பார்த்து என் சகோதரனே என் சகோதரி என் மகனே என் மகளே நான் உன்னை விட்டு போக போவதில்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்த மறு மறுபடியும் நம்மை அழைக்கிறார் யாக்கோபு சொப்பன கான்றாரு தேவத்தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் பார்க்கிறார் அப்போ அங்கே அவனுடைய வசனம் பதிமூணாவது அதிகார பதிமூணாவது வசனத்தில் நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய என் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தொல்லை தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உன் பேர் என்ன யாக்கோபு என்ன அர்த்தம் எத்தன் ஒரு எத்தனாய் காணப்படுகிறான் எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடி கொண்டு வருகிற ஒருவனாய் காணப்படுகிறான் ஆனால் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்னவென்று சொன்னால் பூமியின் தூளை போல உன் சந்ததி பண்ணுவேன் உன் தகப்பனாகி ஆபிரகாமும் உன் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அவரை சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட தேவன் என்று காண்பிக்கிறார் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் இப்பொழுது யாகோப்பின் தேவனுமாய் மாறுகிறார் சந்ததியை பார்க்கிற ஆண்டவர் எனக்கு என்னுடைய என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என் தகப்பனுடைய தேவனாய் இருக்கிறார் என்னுடைய முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார் என்னுடைய சந்ததியினுடைய பிள்ளை பிள்ளைகளின் தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் சொல்லி சொல்லி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ உல் நாட் லீவ் யூ அலோன் நான் உன் தனியாக விடுவதில்லை உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டுவர் இங்கே வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் பிலிப்பியர்களு நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது பிலிப்பியர் நான்கு பதிமூன்று நான் தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவன் எதை எடுத்து கொண்டு செல்கிறான் சொன்னால் தேவன் என்ற நாமம் ஆசீர்வாதம் யாக்கோபு என்ற தேவன் ஆப்ரஹாமுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு தேவனை மாத்திரம் எடுத்து அவன் கடந்து செல்கிறவனாக இருக்கிறான் ஒரு சொத்து கிடையாது தலகாணி கூட கிடையாது கல்லை எடுத்து வச்சு படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மகனை பார்த்து ஆண்டவர் உன்னை பூமியின் தூளை போல நான் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமுக்கு சொல்லும்பொழுது நட்சத்திரங்களை என்ன சொன்னார் அது கூட கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது அது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது கடலின் மணலை பா பார்த்து இந்த ஆக்குவேன் அப்படின்றாரு யாக்கோபுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன் இந்த தூள் பறக்கும் அப்படியே அப்படி ஊதி அப்படி ஊதி விட்டேன்னு சொன்னால் தூசி பறக்கும் அந்த தூள் பறக்கும் நிறைய பெருக ஆரம்பிக்கும் யாக்கோபுக்கு ஆண்டோர் கொடுக்குற ஆசீர்வாதம் நான் உன்னை பூமியின் தூளை போல ஆசிர்வதிப்பேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் நீங்களும் நானும் தேவன் நம்மை பூமியின் தூளை போல ஆஸ்ரோதிக்கப் போகிறார் நம்முடைய சந்ததி இட்ஸ் கோயிங் டு Grow like a dust. ஒரு தூசியை போல நாம் பெருகப் போகிறோம் ஏசாயச புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து வேதாகமும் இப்படியாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பல பலப்படுத்துகிற பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினாலே உனக்கு தாங்குவேன் இது யாருக்கு கொடுக்குற சந்ததி வாக்குத்தம் என்று சொன்னால் யாக்கோபின் சந்ததி கொடுக்குற வாக்குத்தம் யாக்கோபுக்கு ஆண்டவர் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் இருக்கிறேன் நான் இப்பொழுது உன்னுடைய தேவனுமாக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வேதாகமம் நீதிமொழிகளிலே நமக்கு இன்னொரு ஆசிர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு இப்படியாக சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவப்படுத்துவார் ஆமே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே விசுவாசிகளே கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் உன் சு ஐந்தாவது வசனத்தில் உன் சுயபு உன் சுய புத்தியின் மேல் சாயாதே அனைவரு நேரங்களிலே நான் என்னுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்து நான் என்னால் இது செய்ய முடியும் ஐ கேன் டூ இட் என்னால் இது செய்ய முடியாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் ஒருவேளை நான் யாக்கோவை போல் ஆண்டவரை ஏமாற்றிட்டு என்னுடைய குடும்பத்தை போ ஏமாற்றிட்டு என்னுடைய இணைஞ்சன பந்துக்களை ஏமாற்றிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் போகிற எல்லாம் யாரும் நினைக்கணுமா என் ஆண்டவரை நினைக்க வேண்டும் நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கிறார் யாக்கோபு புறப்பட்டு போகும் பொழுது அவனை எல்லாம் எல்லா வழிகளையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிடக் கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீத காரணாகி தாவது அழைக்கிறார் நான் பாவி நாம் ஒன்றுக்கும் உதவாதவன் என்னை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறார்களே என்னை எதற்கும் அழைக்க மாட்டேங்கிறார்களே என்னை யாரும் சீண்ட மாட்டேங்கிறார்களே என்னை யாரும் என்னை சொல்லி அழைக்க மாட்டுகிறார்களே என்று சொல்லி நீங்களான வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் இந்த வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது நம்மை உண்டாக்கின கருத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் நானும் வர வேண்டும் இந்த கண்பான தேவனுடைய ஜனமே யாகோபை ஆண்டவர் தொடுகிறார் யாக்கோபுடைய வழிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் நீ போகிறப்பா நீ போயிட்டு பெரிய ஜாதி ஆவ அந்த பெரிய ஜாதியாகும் பொழுது என்னை நினைத்துக்கொள் ஆண்ட யாக்கோபு சொல்கிற ஆண்டவரே நான் தனியாக போகிறேன் என்னை பெரிய ஜாதியாக மாற்றினீர் என்று சொன்னால் நான் திரும்பி வரும்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு படிபழத்தை கற்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்லை நாட்டி வச்சுட்டு போகிறார் ஒரு அடையாளமாக ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாக்கோபு பாவியாக போகிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட நிலைமையில போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பாவியான நிலைமையில் போகிறார் ஆனால் எதை நம்பி போகிறார் ஆண்டவரை மாத்திரம் நம்பி போகிறார் இன்றைக்கி நீங்கள் நானும் யாரை நம்பி போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சிலுவை நம்பி போக வேண்டும் அன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய இளைஞலை மந்துக்களை நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய சந்ததியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் சிலுவையின் முன்னாக நீங்கள் நானும் நிறுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் நாங்கள் நம்ம எல்லாம் நீதிமான்கள் அல்ல இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நானும் யோக்கியர்களா அப்படின்னு சொன்னால் நம் யோக்கியமானவர்களும் அல்ல மற்றவர்களெல்லாம் பார்க்கலாம் நீங்களும் நானும் ரொம்ப பாவி ரொம்ப கேடுகட்ட பாவி ஆனால் ஆண்டவர் நம்ம எங்கு வர சொல்லுகிறார் என்று சொன்னால் த பிளேஸ் வேர் அவர் சின்ஸ் கேன் பி cleansed. எங்க நம்முடைய பாவம் கழுவப்படுகிறதோ எங்க நம்முடைய பாவம் எண்ணாமல் படுகிறதோ எங்கே நம்முடைய பாவங்களை இறக்கி வைக்க முடியுமோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் இங்கே யாக்கோபு தூங்கும் பொழுது உங்கள் பெரிய ஏணி போகுது அந்த ஏணி நே மேலே கீழே யா யாரோட யார் இறங்கி போயிட்டுருக்காங்கன்னு சொன்னால் தேவத்துதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நிற்கிறார்கள் அங்கே மேலே யார் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிற்கிறார் நின்ற வண்ணமாக ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கி உங்களுடைய வீட்டையும் என்னுடைய வீட்டையும் ஆசிரிக்கும்படியாக ஆண்டவர் மேலாக நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய வீட்டிற்கு மேலாக நம்முடைய குடும்பங்களுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கைக்கு மேலாக நின்று கொண்டு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் எத்தனாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நீங்கள் நானும் திருடர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் யாரை ஏமாற்ற முடியும் அந்த பதவியை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும் நம்ம எலெக்ஷனில் எப்படியெல்லாம் போராடி கோல்மால் பண்ணி ஜெயிக்க முடியும் நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய பதவியை தக்க வச்சு இன்னும் மேலாக இருக்க என்று சொல்லி நீங்களும் யாக்கோபை போல பிளான் போட்டு திட்டம் போட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ யாக்கோபு இல்லப்பா இனி இஸ்ரவேல் நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது நம்ம வரக்கூடிய காலங்களிலே யாக்கோபுடைய வாழ்க்கை இஸ்ரவேலாக எப்படி மாறுகிறது என்று சொல்லி நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் இஸ்ரவேலின் தந்தை யாக்கோபு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எல்லாற்றும் தேவன் யாகோபினுடைய சந்ததியிலே ஆசிர்வதித்து இயேசுவானவர் யாக்கோபின் சந்ததியிலே பிறக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய காரியம் கிடைத்திருக்குமோ என்றமும் தெரியாது ஆனால் யாக்கோபின் சந்ததிக்கு ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நான் உன்னுடைய சந்ததியிலே ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் ஏசாயனை வாசிக்கும்பொழு வாசிக்கும்பொழுது பொழுது ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இது யார் கொடுக்கிற வாக்கு தத்துவம் யாக்கோபு தனியாக காணப்படும் பொழுது அவருக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னோடு இருக்கிறேன் இம்மானுவேல் யாக்கோபோடு இருந்தாராம் யாக்கோபு நடக்கும் பொழுது போகும்பொழுது படுத்திருக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது வேலை செய்யும்போது எல்லா எல்லாம் எல்லா காரியமும் செய்யும் பொழுது யார் கூட இருக்கிறார்னு சொன்னால் இம்மானுவேல் கூட இருந்தாராம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நான் படுத்துக்கொள்ளும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் போகும்பொழுதும் வரும் பொழுதும் உட்காரும்பொழுதும் எழுந்திரிக்கும் பொழுதும் எல்லாவற்றையர்களும் யார் இருக்கிறாருன்னு சொன்னால் இம்மானுவேல் இஸ் வித் அஸ் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே இந்த நாளிலே நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய பாவியை நம் நம்முடைய வாழ்க்கை பெரிய பாவத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை யாக்கோப விட மோசமாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை ஏசாவை போல துரத்துகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பழி வாங்குகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நானும் கல்லை தலைக்கி வச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம் அவர் காட் இஸ் வித் யூ இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தப் போகிறார் இந்த யாக்கோபு தனியாக போகிறார் போகும்பொழுது தனியாக போகிறார் திரும்ப வரும்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்கிறார் என்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே உட்காரும்பொழுது நம்முடைய பிள்ளைகளை சிலுவையாண்டைக்கு கொண்டு வரும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரோடு இணைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரோடு சேர்த்து ஒன்றாய் நடக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நம்முடைய சந்ததியையும் தூளை போல பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ பயப்படாதே நீ கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாள் இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாருன்னு சொல்லி நான் கருத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளின் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கருத்திற்குள் சுவாசிக்கிறேன் எத்தனா இருக்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஆசைப்படுகிறார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நானும் மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டோட சமூகத்தில் நீங்களும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டு ஒரு நம்முடைய தரிசனங்களிலே நம்முடைய கனவுகளிலே தேவன் நம்மை மேலாக நின்று ஆசிர்வதிக்கிற வண்ணமாக நீங்கள் நானும் பார்க்கும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார் அந்த ஆசீர்வாதங்களிலே நீங்கள் நானும் தரித்திருப்போம் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை தூளிலிருந்து எடுத்து பூமியின் தூளை போல ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டு உங்களுக்கு எனக்கு தந்துடும்படியாக நீங்கள் ஜெபத்திலே காத்து கொண்டிருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் ஜெபஸை ஓம் நேசிக்கிற ஆண்டு வரே போல கர்த்தாவே நான் பாவி சுவாமி யாக்கோபை போல கர்த்தாவே நான் ஏமாற்றுகிறேன் யாக்கோபை போல கர்த்தாவே நான் ஓடி போகிறேன் யாக்கோபை போல கர்த்தாவே ஒன்றுமில்லாமல் வெறும் கல்லை வைத்து நான் படுத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறேன் ஆனால் தேவாவியானவர் எங்களை நிரப்புகிறதற்கான நன்றி செலுத்துகிறேன் சுவாமி தேவ ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி தேவனுடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே இதோ ஆண்டவரே நீர் நீ ஏ ஏனியின் மேலாக நின்று யாக்கோபை ஆசீர்வாதது போல இதோ எங்களுடைய வீட்டின் மேலாக நீ நிற்கிறீர் கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய கதவை திறக்க கருத்திற்கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏதோ யாக்கோபி எழுந்து இது தேவனுடைய ஸ்தலம் என்று சொன்னது போல நாங்களும் கர்த்தாவே இதை ஜப வீடு எங்களுடைய வீடு ஜபத்தினாலே நிறைந்திருக்க போகிறது இது தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லி கர்த்தாவே நாங்களும் உணர கர்த்திற்கிருப செய்ய முடியாது ஜபிக்கிறோம் அப்படி கரும் எங்களை வழிநடத்தட்டோம் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுகள் எல்லாவற்றையும் கர்த்தாவுண்டி எடுத்து போடும் சுத்த இதையத்தோடு எங்களை வழிநடத்தும் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது தெய்வரீர் எங்களோடு இருக்கிறேன் தேவரீர் எங்களோடு பேசினேர் யாக்கோ வாழ்க்கையை மாற்றின தேவன் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று மன்றாட கருத்தர் கிருபசி மழை ஜபிக்கிறோம் உண்மை நாங்கள் எட்டி வாங்க பிடித்துக்கொள்ள கருத்தர் கிருபசி மொழியான ஜபிக்கிறாங்க தாவே நாம் மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும் நீர் வரும் பொழுது இவரே ராஜா இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரசிப்பிள்ளையை களி கூறுவோம் நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கருத்திற்கிருபசியும் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் ஏசு முழு ஜபலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கருத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் யாக்கோபு எத்தனாயிருந்தான் அவனுடைய சகோதரனை ஏமாற்றினான் தன்னுடைய தாயினுடைய சொல்லை கேட்டு தகப்பனையும் ஏமாற்றினான் ஆனால் அவன் போகும் பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தான் அதற்காக நீங்கள் உங்கள் நீங்கள் நீங்களும் ஏமாற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை கர்த்தர் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் கர்த்தர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வேண்டும் என்று சொன்னார் நீங்களாலும் செய்ய வேண்டிய ரெண்டு காரியம் ஒன்று ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறதுன்னு தெரியாது சுவாமி ஆனால் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்களான தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது சிலுவை நிறத்திலே நம்மை நாம் சேர்க்கிறவர்களாக நம்முடைய குடும்பங்களை சேர்க்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு உரையனுடைய பாவத்தை முற்றிலுமாக மறைத்து போடும் என்று சொல்லி நாம் சிலுவையின் சிலுவையின் பாதப்படியிலே அமர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் நிச்சயமாகவே கர்த்தர் யாக்கோபை தொட்டது போல நம்மையும் தொடுவார் என்று சொல்லி நான் கருத்துக்கள் சுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட செய்திகளுக்காக நீங்கள் இன்னும் ஜெபத்து கொள்ளுங்கள் இன்னொரு நல்ல செய்தியோடு தேவன் நல்ல மன்னாவோடு உங்களை சந்திக்கும்படியாக கருத்து எனக்கு கிருபை செய்வார் ஜெபத்தோடு காத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தில் இன்னும் ஆழமாக படித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வாய் எங்களிடத்தில் எங்களை எங்களை கலந்து கொண்டு எங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் க தெய்வனுடைய நாமத்தை சேர்ந்து துதிப்போம் கர்த்தர் நம்மை ஆஸ்ரதிப்பாராக்கே ஆமேன் ஆமேன் ஆமேன்